இயேசுவின் எனது பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலம் உங்கள் அனைவருக்கும் இரக்க மிகுந்த காலமாகவும் இறைவனின் அளவற்ற அன்பை உணரும் காலமாகவும் இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். தவ காலத்தின் இரண்டாம் ஞாயிறன்று நாம் இறைமகன் இயேசுவின் திருக்காட்சி நிகழ்வை தியானித்து அவருடைய மகிமையிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு இயேசுவின் மகிமையினை முன் சுவைக்க ஒரு அரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஏன் தவக்காலத்திலே நோன்பு நேரத்திலே இயேசுவின் உருமாற்றத்தையும் மகிமையும் பற்றி நாம் தியானிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் தவ காலத்தின் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் மட்டும் பற்றி நினைக்காமல் அவருடைய உயிர்ப்பையும் விண்ணேற்பையும் நினைத்து தியானித்து உள்ள மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று நமது தாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இந்த தவ காலத்தின் நோக்கமே நாம் இறைவனின் அன்பை அதிகமாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிராமின் அழைத்தலை பற்றி அறிந்தோம். ஆண்டவர் ஆபிராமை அழைத்து அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். பெரும் சந்ததியினருக்கு தகப்பனாகவும் மிகப்பெரிய நிலப்பரப்பிற்கு உரியவர்களாக அவருடைய வழிமரபினர் இருப்பார்கள் என்று ஆபிராமிற்கு ஆண்டவர் வாக்குறுதி அளிக்கிறார். ஆபிராமும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆண்டவருடைய வாக்கை நம்பி தம் பெற்றோர், உறவினர்கள், சொந்த மண்ணை விட்டுவிட்டு ஆண்டவர் வழிநடத்தும் இடத்திற்கு செல்கிறார். அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகவில்லை. அவருடைய சந்ததியினர் பழுகி பெருகினார்கள், வாக்களிக்கப்பட்ட பூமியிலே காலம் காலமாக வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். இயேசு தம்முடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து அழைத்தபோது அவர்களும் இயேசுவின் பின் சென்றார்கள். இயேசுவின் மறைவிற்கு பின் பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். இயேசுவின் வழியிலே வாழ்ந்து இறந்தார்கள். இயேசுவின் மகிமையில் கலந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்று இறைவன் நம்மையும் அவருடைய மகிமையில் கலந்து கொள்ள அழைக்கின்றார். இயேசு உருமாற்றம் அடைந்ததை போல நாமும் நல்லவர்களாக, அன்பர்களாக, கனிவு உள்ளவர்களாக மாற, வாழ, உருமாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவை பின் செல்வது எளிது அல்ல. இயேசுவின் வழியில் வாழ பல இடர்பாடுகளையும் சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நல்ல ஆயனாம் நம் ஆண்டவர் நம் கூடவே இருந்து நம்மை அவருடைய சாட்சிகளாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். இயேசு நம் கூட இருந்தால் நம் வாழ்க்கை பிரகாசிக்கும், அன்பு மயமாக மாறும். ஆண்டவரின் அருள் இன்றும் என்றும் உங்களோடு இருக்க ஆசிக்கிறேன், ஜெபிக்கின்றேன். ஆமென்.